ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் கெமிஸ்ட்ரியில் இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறேன் ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் டென்த்து நியூ புக்கில் இருக்க ஃபிசிக்ஸ் புக் பேக் கொஷின்ஸ் அந்த வீடியோ நீங்கள் இனி பார்க்கல அப்படின்னா வீடியோக்குரிய லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் வேதியில் என்னென்ன பாடங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அணுக்கருக்களும் மூலக்கூறுகளும் தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு கரிசல்கள் வேதிவினைகளின் வினைகளின் வகைகள் கார்பனும் அதன் சேர்மங்களும் இந்த எல்லா டாப்பிக்குமே வந்து நமக்கு சிலபஸில் இருக்குது ஓகேவா ஸோ சிலபஸில் இருக்க டாபிக் பா புக் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு படம் அணுக்களும் மூலக்கூறுகளும் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கீழ்கண்டவற்றுள் எது குறைந்த நிறையை கொண்டது ஆன்சர் ஹீலியம் அணு ஒரு ஹீலியம் அணுவோட நிறை வந்து குறைவானது சொல் எது மூவணு மூலக்கூறு என அழைக்கப்படுது ஆன்சர் கார்பன் டை ஆக்சைடு தேர்ட் கொஸ்டின் திட்ட வெப்ப அழுத்த நிலையில் நாலு புள்ளி நாலு கிராம் கார்பன் டை ஆக்சைடின் பருமன் எவ்வளவு ஆன்சர் ரெண்டு புள்ளி ரெண்டு நாலு லிட்டர் ஒரு மோல் நைட்ரஜன் அணுவின் நிறை எவ்வளவுனா பதினாலு கிராம் ஃபிஃப்த்து கொஸ்டின் ஒரு ஏஎம்யூ அழுத்தப்பட்ட ஆற்றின்னு சொல்லுவாங்க ஸோ அதனுடைய அளவு என்னென்னா கார்பன் பனிரெண்டின் அணு நிறையில் பன்னெண்டில் ஒரு பங்கினுடைய நிறை தான் வந்து ஒரு ஏஎம்யூ என வரையறுக்கப்படுது கீழ்கண்டவற்றொல் தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ரெண்டு தவறு கலர் இருக்கிறத ரெண்டுமே வந்து தவறு மீதி ரெண்டு ரைட்டு நம்ம அதை மட்டும் பார்க்கலாம் ஒரு மோல் ஆக்சிஜன் வாயுவானது அவகோற்றா எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்டது ஒரு மோல் எலக்ட்ரான் என்பது ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இன்ட்டு பத்து நடுக்கு இருபத்தி மூணு என்ற எலெக்ட்ரான்களை வந்து பெற்றிருக்கிறது திட்ட வெப்ப அழுத்த நிலையில் ஒரு மோல் ஈரணு மூலக்கூறு வாயுவின் பருமன் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு லிட்டர் கார்பன் நாற்பது தனிமத்தின் உட்கருவில் வந்து இருபது புரோட்டான்களும் இருபது நியூட்ரான்களும் வந்து காணப்படுது ஆக்சிஜனின் கிராம் மூலக்கூறு நிறை முப்பத்தி ரெண்டு கிராம் இந்த ஆப்ஷனில் வந்து கிடையாது நாலு ஆப்ஷனில் முப்பத்தி ரெண்டு கிராம் தான் வந்து ஆன்சர் கொஸ்டீன் ஒரு மோல் ஒரு ஒரு பொருளும் டேஷ் முலக்கூறுகளை கொண்டிருக்கும் ஆன்சர் ஜீரோ ஆறு பாயிண்ட் நடுக்கு வந்து கொண்டிருக்கும் நிரப்புக ஃபஸ்ட்டு கொஸ்டின் இரு வேறு தனிமங்களின் அணுக்கள் ஒரே நிறை எண்ணெயையும் வெவ்வேறு அணு எண்ணையும் கொண்டிருந்தால் அது ஐசோ பார்கள் என அழைக்கப்படுது ஒரே நியூட்ரான்கள் எண்ணிக்கையை பெற்றுள்ள வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் வந்து ஐசோட்டோன்கள் என அழைக்கப்படுது ஒரு தனிமத்தின் அணுக்களை மற்றொரு தனிமத்தின் அணுக்களாக செயற்கை மாற்று தனிமமாக்கல் முறையில் வந்து மாற்றப்படுது எதன் மூலம் வந்து மாற்றப்படுதுன்னா செயற்கை மாற்று தனிமமாக்கல் ஃபோர்த்து கொஸ்டின் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் கூடுதல் எந்த அணுவின் எதற்கு சமம் ஆன்சர் வந்து நிறை எண்ணிற்கு சமம் ஒப்பு அணுநிறை என்பது திட்ட அணு எடை எனவும் வந்து அழைக்கப்படுது ஹைட்ரஜனின் சராசரி அணுநிறை ஒன்று பாயிண்ட் ஜீரோ ஜீரோ எட்டு ஏஎம்யூ ஒரு மூலக்கூறானது ஒரே தனிமத்தின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அவை ஒத்த அணு மூலக்கூறு என அழைக்கப்படுது ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையை அம்மூலக்கூறினுடைய அணுக்கட்டு எண் என அழைக்கப்படுது ஸோ அணுக்கட்டு எண் என்ன அப்படின்னா ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையை வந்து அந்த மூலக்கூறினுடைய அணுக்கட்டு எண் என அழைக்கப்படுது திட்ட வெப்பன் அழுத்த நிலையில் இருபத்தி ரெண்டு புள்ளி நானூறு மில்லி இடத்தை அழைத்து கொள்ளக்கூடிய வாயு வந்து ஒரு மோல் என அழைக்கப்படுது பாரஸ் பாஸ்பரஸின் அணுக்கட்டு எண் எவ்வளவு ஆன்சர் நாலு பொறுத்துக எட்டு கிராம் ஆக்சிஜன் என்பது ஜீரோ பாயிண்ட் ரெண்டு அஞ்சு மூல்கள் நாலு கிராம் ஹைட்ரஜன் ரெண்டு மூல்கள் ஐம்பத்தி ரெண்டு கிராம் ஹீலியம் பதிமூணு மூல்கள் நூற்றி பன்னெண்டு கிராம் சோடியம் வந்து ஜீரோ பாயிண்ட் அஞ்சு மூல்கள் முப்பத்தி அஞ்சு பாயிண்ட் அஞ்சு கிலோகிராம் குளோரின் என்பது நாலு மூல்கள் சரியாக தவறா இரு தனிமங்கள் இணைந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சேர்வங்களை வந்து உருவாக்கும் விடை சரி மந்த வாயுக்கள் அனைத்தும் ஈரணு மூலக்கூறுகளாகும் ஆன்சர் வந்து தவறு மந்த வாயுக்கள் அனைத்தும் வந்து ஒரே ஒரு அணுவை பெற்றுள்ள ஓரணு மூலக்கூறுகள் தனிமங்களின் கிராம் அணு நிறைக்கு அழகு இல்லை ஆன்சர் வந்து அழகு வந்து கிராம் ஒரு மோல் தங்கம் மற்றும் ஒரு மோல் வெள்ளி ஆகியவை ஒரே எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டிருக்கும் ஆன்சர் சரி கார்பன் டை ஆக்சைடின் மோலார் நிறை வந்து நாற்பத்தி ரெண்டு கிராம் கொடுத்துருக்காங்க தவறு நாற்பத்தி நாலு கிராம் சரியா தவறாக கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க அலுமினியத்தின் அணு நிறையன் இருபத்தி ஏழு ஒரு அலுமினியம் அணுவின் நிறையானது பனிரெண்டில் ஒரு பங்கு கார்பன் பனிரெண்டு நிறைவிட விட இருபத்தேழு மடங்கு சம் ஆகும் அதிகமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து ஏ ரெண்டுமே வந்து சரி ஆனால் விளக்கலை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க தனித்தனியே ரெண்டுமே சரி ரெண்டாவது கூற்று காரணம் ஆன்சர் வந்து ஏ தவறு ஆர் சரின்னு கொடுத்துருக்காங்க குளோரினின் ஐசோடோப்புகள் இயற்கையில் சம அளவில் வந்து கிடைக்காது அடுத்த பாடம் தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தொடர்கள் மற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை ஏழு தொடர்கள் பதினெட்டு தொகுதிகள் அந்நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை வந்து அனுயன் ஹாலஜன் குடும்பம் இந்த தொகுதியை சேர்ந்தது ஆன்சர் பதினேழாவது தொகுதி எது வந்து ஆவர்த்தன பண்பு ஆன்சர் எலக்ட்ரான் கவர்த்தன்மை என்பது ஆவர்த்தன பண்பு துருவினுடைய வாய்ப்பாடு வந்து எஃப்இ டூ ஓ த்ரீ பாயிண்ட் எக்ஸ் ஹச் ஓ அலுமினோ வெப்ப வினையில் அலுமினியத்தின் பங்கு வந்து ஆக்சிஜன் ஒடுக்கியாக வந்து பயன்படுது மெல்லிய படலமாக படிவை பிற உலோகத்தின் மீது ஏற்படுத்தும் நிகழ்வு வந்து நாகமுலாமிடல் என அழைக்கப்படுது கீழ்கண்ட மந்த வாயுக்கல்ல எது வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் இரண்டு எலக்ட்ரான்களை கொண்டது ஆன்சர் ஹீலியம் நியான் வாயுவின் எலக்ட்ரான் ஆட்டம் பூஜ்ஜியமாக காரணம் எலக்ட்ரானின் உறுதியான கட்டமைப்பு ரசக்கலவை உருவாக்கல்ல தேவைப்படும் முக்கியமான உலோகம் வந்து ஹெச்டி நிரப்புக ஒரு மூலக்கூறில் இரு பிணைப்பூற்று அணுக்கட்டு இடையில எலக்ட்ரான் கவர் ஆற்றல் வித்தியாசம் ஒன்று புள்ளி ஏழுக்கு மேல் இருக்குமானால் பிணைப்பின் இயல்பு வந்து அயனித்தன்மை உடையது நவீன ஆவர்த்தன அட்டவணையின் அடிப்படை வந்து தனிம தனிமரிசை அட்டவணையில மிக நீள் தொடர் வந்து ஆறாவது வரிசையாகும் மூலக்கூறில் உள்ள குளோரின் அணுக்களுக்கு இடையில் உள்ள தூரம் ஒன்று புள்ளி ஒன்பது எட்டு ஆம்ஸ்ட்ராங் எனில் குளோரின் அணுவின் ஆரம் வந்து ஜீரோ புள்ளி ஒன்பது ஒன்பது ஆம்ஸ்ட்ராங் ஏ மைனஸ் ஏ பிளஸ் மற்றும் இவற்றுக்கிடையே மிகச்சிறிய உருவளவு கொண்டது ஏ பிளஸ் அயனி நவீன ஆவர்த்தன அட்டவணையை உருவாக்கிய விஞ்ஞானியோட பெயர் வந்து ஹென்ரி மோஸ்லே அயனி ஆரம் வந்து தொடரில் குறைகின்றது லேண்டனைகள் மற்றும் ஆக்டினைடுகளானது உள் இடை தனிமங்கள் என அழைக்கப்படுது அலுமினியத்தின் முக்கிய தாது வந்து பாக்சைட் துருவினுடைய வேதிப்பெயர் நீரேறிய ஃபெரிக் ஆக்சைடு பொறுத்துக பூசுதல் என்பது துத்தனாக பூச்சு காற்றிலா வருத்தல் காற்றிலா சூழ்நிலையில் சூடேற்றப்படும் நிகழ்வு ஆக்சிஜன் ஏற்ற வினைகள் பயன்படுவது அலுமினோ வெப்ப ஒடுக்க வினை பருக்குழி அடைத்தல் சில்வர்டின் ரசக்கலவை பதினெட்டாம் தொகுதி தனிமங்கள் வந்து மந்தவாயுக்கள் என அழைக்கப்படுது அடுத்ததான் சரியாக தவிர மூஸ்லேவினா தனிம வரிசை அட்டவணை அணு நிறையை சார்ந்ததுன்னு கொடுத்துருக்கு விடை தவறு அணு எண்ணெய் சார்ந்தது இடப்புறத்திலிருந்து வலப்புறம் செல்கையில் அயனியாரமானது தொடரில் அதிகரிக்கும் கொடுத்துருக்காங்க தவறு தொடரில் வந்து குறையும் எல்லா தாதுக்களும் கனிமங்களானால் எல்லா கனிமங்களும் தாதுக்களாகாது விடை சரி அலுமினிய கம்பிகள் மின் கம்பிகள் உருவாக்க பயன்படுவதன் அதன் வெள்ளியை போன்ற நிறமை விடை தவறு சிறந்த கடத்தும் திறன் உலோக கலவை என்பது உலோகங்களின் பல படித்தான கலவையாகும் விடை தவறு ஒரு படித்தான கலவை பின்வரும் வினாக்கள் கூறும் கூற்றும் அதனை எடுத்த காரணமும் வந்து கொடுக்கப்படுது சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து கூற்று தவறு காரணம் சரி ஃபஸ்ட்டில் காரணம் என்னென்னா ஹெச்சுக்கும் எஃபுக்கும் இடையே உள்ள எலக்ட்ரான் கவர் ஆற்றல் வித்தியாசம் வந்து ஒன்று புள்ளி ஒன்பது கூற்று காரணம் ரெண்டும் சரி கூற்று வந்து மெக்னீஷியத்தை இரும்பின் மீது பூசுவதால் துருப்பிடித்தலிலிருந்து பாதுகாக்கப்படுது எதனால் மெக்னீஷியத்தை காரணம் மெக்னீஷியம் வந்து இரும்பை விட வினை புரியும் தன்மை மிக்கது தேர்டு சுத்தப்படுத்தப்படாத தாமிர பாத்திரத்தில் படலம் உருவாகுது காரணம் வந்து தாமிரம் காரங்களால் பாதிக்கப்படுவதில்லை விடை வந்து கூற்று காரணமும் சரி மூன்றாவது பாடம் கரைசல்கள் நீரில் கரைக்கப்பட்ட உப்பு கரைசல் என்பது ஒரு படித்தான கலவைக்கு உதாரணம் இருமடி கரைசலில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கை ரெண்டு கீழ்கண்டவற்றில் எது சர்வ கரைப்பான் என அழைக்கப்படுது ஆன்சர் நீர் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் மேலும் கரைப்பொருளை கரைக்க முடியாத அந்த கரைசல் வந்து தெவிட்டிய கரைசல் என அழைக்கப்படுது நீரேற்ற கரைசலை அடையாளம் கண்கன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் டி டை சல்ஃபைட்டில் கரைக்கப்பட்ட சல்ஃபர் குறிப்பிட்ட வெப்பநிலையில் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது நீர்மத்தில் வாயுவின் கரைதிறன் வந்து அதிகரிக்கிறது நூறு கிராம் நீரில் சோடியம் குளோரைடின் கரைதிறன் முப்பத்தி ஆறு கிராம் இருபத்தி அஞ்சு கிராம் சோடியம் குளோரைடு நூறு மில்லி நீரில் கரைந்த பிறகு மேலும் எவ்வளவு உப்பை சேர்த்தால் தெவிட்டிய கரைசல் உருவாகும் ஆன்சர் பதினோரு கிராம் இருபத்தி அஞ்சு சதவிகிதம் ஆல்கஹால் கரைசல் என்பது எழுபத்தி அஞ்சு மில்லி நீரில் இருபத்தி அஞ்சு மில்லி ஆல்கஹால் கலந்தது ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் உருவாக காரணம் ஈரம் மீது அதிக நாட்டம் வெப்பநிலை அதிகரிக்கும் போது கன அளவு சதவிகிதம் குறைகிறது ஏன்னா திரவங்கள் வெப்பத்தால் விரிவடையும் பொறுத்துங்க நீல விற்றியல் என்பது சிஎஸ்ஓ ஃபோர் ஃபைவ் ஹெச் டுஓ என்பது சிஎஸ்ஓ ஃபோர் டூ ஹெச் டூ ஓ ஈரம் உறிஞ்சி கரைபவை வந்து என்ஏஓஹஹெச் ஈரம் உறிஞ்சி சிஏஓ சரியா தவறா ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருமடி கரைசல் என்பது மூன்று கூறுகளை கொண்டது விடை தவறு ரெண்டு கூறுகள் ஒரு கரைசலில் குறைந்த அளவு கூறுக்கு கரைப்பான் என்ற பெயர் விடை தவறு சோடியம் குளோரைடு நீரில் கரைந்து உருவாகும் கரைசல் நீரிற்ற கரைசலாம் விடை தவறு நாலாவதுக்கும் தவறு அஞ்சாவது கொஸ்டின் சிலிக்கா ஜெல் காற்றிலிருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கொள்கிறது ஏனெனில் அது ஒரு ஈரம் உறிஞ்சும் தன்மை கொண்ட சேர்மமாகும் விடை சரி அடுத்ததாக பத்தாவது பாடம் வேதி வினைகளின் வகைகள் ஈக்வேஷன் கொடுத்து அது என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் செயற்கை வினை சேர்கிறனால ஹைட்ரஜனும் குளோரினும் சேர்றனால இது செயற்கை வினைக்கு உதாரணம் ஒளிச்சிதைவு என்பது எதனால் நடைபெறும் ஆன்சர் ஒளியால் வந்து நடைபெறுது கார்பன் மற்றும் ஆக்சிஜன் இடையான ஒரு வினை பின்வருமாறு குறிக்கப்படுது ஆன்சர் வந்து ஒன்று ரெண்டு நாலும் சரி செயற்கை வினை எரிதல் வினை மீலா வினை ஈக்வேஷன் கொடுத்து இது எந்த வகை வினைன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து வீழ்படிவாதல் வினை அஞ்சாவது கொஸ்டின் வேதி சமநிலை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஒன்று ரெண்டு மூணும் சரி ஒன்று இயக்கத்தன்மை உடையது சமநிலையில் முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு வினைகளில் வினைவேகம் சமமாக இருக்கும் மூணாவது மீளா வினைகள் வேதி சமநிலையை அடைவதில்லை ஈக்வேஷன் கொடுத்து இது எதை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஒன்று மற்றும் நாலு ஒன்று துத்தநாகம் மற்றும் காப்பர் சரி காப்பரில் மெக்னீஷியத்தை வந்து குறிக்குது ஸோ இதை எதை வந்து குறிக்குது இந்த ஈக்வேஷன்ஸ் அப்படின்றதான் வந்து கேட்டிருக்காங்க ஆன்சர் ஒன்று மற்றும் நாலு செவன்த்து கொஸ்டின் பின்வருவற்றுள் எது தனிமம் ப்ளஸ் தனிமம் சேர்மம் வகை அல்ல ஆன்சர் சி பின்வருமனவற்றுள் எது வீழ்படிவாதல் வினையை குறிக்கிறது ஆன்சர் சி ஒரு கரை செல்ல பிஹெச் மதிப்பு மூணு எனில் அதன் ஹைட்ராக்சைடு அயனி செருவி எவ்வளவு ஆன்சர் ஒன்று இன்டூ டென் தூதி பவர் மைனஸ் எயிட் மைனஸ் லெவன் எம் தூளாக்கப்பட்ட சிஎசிஓ த்ரீ சோடியம் கார்பன் டை ஆக்சைடு கட்டியான சிஎஸ்சிஓ த்ரீயை தீவிரமாக வினைபுரிய காரணம் அதிக புறப்பரப்பளவு நிரப்புக அமில மற்றும் காரத்திற்கு இடையான வினை நடுநிலையாக்கல் வினை என அழைக்கப்படுது ஹைட்ரோகுளோரிக் அபிலத்துடன் லித்தியம் லோகம் வினைபுரியும் போது ஹைட்ரஜன் வாயு வெளியேறுகிறது பனிக்கட்டி உருகுதல் செயலில் நிகழும் சமநிலை இயற்பியல் சமநிலை ஒரு பழச்சாரினுடைய பிஹெச் மதிப்பு அஞ்சு புள்ளி ஆறு இதனோட நீர்த்த சுண்ணாம்பு சேர்க்கும் போது பிஹெச் மதிப்பு அதிகமாகும் இருபத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீரின் அயனி பெருக்கத்திறன் மதிப்பு ஒன்று இன்ட்டு பத்து நடுக்கு பதினாலு மனித இரத்தத்தின் பொதுவான பிஹெச் மதிப்பு ஏழு புள்ளி நாலு மினார் பகுப்பு என்பது சிதைவு வகை வினையாகும் தொகுப்பு வினைகளில் உருவாகும் வினைவிலைப் பொருட்களின் எண்ணிக்கை ஒன்று வேதி எரிமலை என்பது சிதைவு வினைக்கு எடுத்துக்காட்டு பத்து ஹைட்ரஜன் அயனி நீரில் கரைவதால் உருவாகும் அயனி வந்து ஹைட்ரோனியம் அயனி என அழைக்கப்படுது அடுத்தது கார்பனும் அதன் சேர்மங்களும் சரியான விடையை கொஸ்டின் ஒரு திறந்த சங்கிலி தொடர் கரிம சேர்மத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு சி த்ரீ ஹெச் சிக்ஸ் வகை வந்து அல்கின் சி த்ரீ ஹெச்ஸ் அல்கின் ஒரு கரிம சேர்மத்தினுடைய ஐயப்பாக்க பெயர் த்ரீ மெத்தில் பியூட்டேன் ஒன் ஆல் இது எந்த வகையை சேர்ந்த சேர்மம் ஆன்சர் ஆல்கஹால் ஐயப்பாக்க பெயர்தன்படி ஆழ்ிகைடுக்காக சேர்க்கப்படும் இரண்டாம் நிலை மின்னோட்டு வந்து ஏல் பின்வரும் டி வரிசை சேர்மங்களில் தொடர்ச்சியான இணை வந்து ஏ ஆன்சர் அடுத்ததுக்கு ஆன்சர் எத்தனால் எரிதல் சிக்ஸ்த்து கொஸ்டின் எரிசாராயம் என்பது நீர்மக்கரைசல் இதில் உள்ள எத்தனாலின் சதவிகிதம் தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி அஞ்சு சதவிகிதம் கீழ்கண்டவற்றில் எது மயக்கமூட்டையாக பயன்படுது ஆன்சர் ஈத்தர் டிஎஃப்எம் என்பது சோப்பின் எந்த பகுதி பொருளை குறிக்கிறது ஆன்சர் கொழுப்பு அமிலம் கீழ்கண்டவற்றுள் டிடர்ஜென்ட்டை பற்றிய தவறான கூற்று ஏ நீண்ட சங்கிலி அமைப்பை பெற்ற கொழுப்பு அமிலத்தின் சோடியம் உப்பு நிரப்புக ஒரு சேர்மத்தின் சிறப்பு பண்புகளுக்கு காரணமான அணு அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதி அந்த சேர்மத்தின் வினைச்செயல் தொகுதி என அழைக்கப்படுது அல்கைனின் பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு சிஎன்ஹெச் டூ என் மைனஸ் டூ ஐயப்பாக்கப் பெயரில் கரிம சேர்மத்தின் கட்டமைப்பை குறிப்பிடுவது அடிப்படை சொல் நிறைவு நிறைவுறா சேர்மங்கள் புரோமி நீரை நிறமாற்றம் அடைய செய்யும் அடர் சல்ஃபியூரிக் அமிலத்தை கொண்டு எத்தனாலை நீர் நீக்கம் செய்யும் பொழுது ஈத்தீன் வந்து உண்டாகுது நூறு சதவிகிதம் தூய ஆல்கஹால் வந்து தனி ஆல்கஹால் என அழைக்கப்படுது எத்தனாய்க்க அமிலம் என்பது நீல லிட்மஸை சிவப்பு லிட்மஸாக வந்து மாற்றுது கொழுப்பு அமிலங்கள் காரத்தை கொண்டு நீரார் பகுத்தல் சோப்பாக்கல் வினை என அழைக்கப்படுது உயிரிய சிதைவு டிடர்ஜெட்டுகள் எந்த சங்கிலி தொடரினே உடையவை ஆன்சர் நேரான சங்கிலி தொடர் பொறுத்துக வினைச்செயல் தொகுதி வந்து ஆன்சர் ஆல்கஹால் பல்லின வளையச் சேர்மங்கள் பியூரான் நிறைவுற சேர்மங்கள் ஈதீன் சோப்பு என்பது பொட்டாசியம் ஸ்டிரேட் கார்போ வளையச் சேர்மங்கள் ஃபென்சின் இந்த வீடியோவில் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கிற கெமிஸ்ட்ரியில் இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் பார்த்தோம் இதே மாதிரி நம்ம ஃபிசிக்ஸில் இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தாச்சு டென்த்து ஸ்டாண்டர்டில் அந்த வீடியோ நீங்கள் என்னி பார்க்கல அப்படின்னா வீடியோக்குரிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் அடுத்த முக்கியமான டாபிக் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணாது தேங்க்யூ